ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ முட்டை கிரேவி அம்மா செய்ய போகிறாங்க, எப்படி செய்ய போகிறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அம்மா வந்து 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்காங்க. இது வந்து எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இது போடணும். பட்டை, லவங்கம், அன்னாச்சிப்பூ, பெருஞ்சீரகம், சீரகம், ஏலக்காய், இதெல்லாம் வந்து எண்ணெய் சட்டிக்குள்ளே போட்டிருக்கலாம். அடுத்து சின்ன வெங்காயமும் பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வணக்கணும். அடுத்து கொஞ்சம் கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் போடுறாங்க, இதையும் கொஞ்சம் நல்லா வணக்கி விட்டுக்கலாம். அடுத்த நாளை தக்காளி எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு சட்னி ஆக்கிடலாம். பேஸ்ட் தக்காளி வந்து இப்போ பேஸ்ட் பண்ணியாச்சு. அடுத்து இந்த பக்கம் பார்த்திங்கன்னா முட்டை வந்து வெந்துட்டுருக்கு. இப்போ வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. இப்போ இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டதுக்கப்புறம் நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாம். தக்காளி பேஸ்ட் வந்து இப்போ இதில் ஊற்றிக்கலாம். தக்காளி பேஸ்ட் வந்து இதுக்குள்ளே போட்டதுக்கப்புறம் நல்லா தண்ணி ஊற்றாமல் நல்லா வணக்கிக்கலாம். வரமிளகாத்தூள் போட்டுக்கலாம். மல்லித்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். சீரகத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகுத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். கரம் மசாலா 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். கல்லுப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். இதெல்லாம் தூளெல்லாம் போட்டதை போட்டு முடித்ததுக்கப்புறம் நல்லா கிளறிக்கலாம். கொஞ்சமாக இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். கொதிக்கிட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். முட்டையை வந்து குழம்புக்குள்ளே போடுறதுக்கு முன்னாடி முட்டையை வந்து சைடில் 2 பக்கமும் வெட்டிக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம முட்டையை போட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் குழம்புல அப்படியே கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் மல்லித்தலை போட்டுக்கலாம். லைட்டாக கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம அடுப்பை அமைச்சிக்கலாம். ஹாய் கைஸ், வாங்க சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பராக இருக்கும். இது வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீட்டு சண்டே ஸ்பெஷல் இதுதான். உங்கள் வீட்டு சண்டே ஸ்பெஷல் என்னென்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.